بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வகுப்பில் அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கின்ற மிக சிறிய அத்தியாயமாக கருதப்படுகின்ற சூரத்துல் கௌசர் என்ற அத்தியாயத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் இந்த அத்தியாயம் அல் குர்ஆனில் மிக சிறிய அத்தியாயமாக கருதப்படுகிறது. இந்த அத்தியாயம் மூன்று வசனங்களை உள்ளடக்கிய ஒரு அத்தியாயமாக இருக்கிறது. இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பை பற்றி நாம் பார்க்கிற போது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொல்கிறார்கள், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முன்னால் இருக்கிற போது சற்று சிறுதூக்கம் ஏற்பட்டு தன்னுடைய தலையை சாய்த்து கொள்கிறார்கள். பின்பு திடீரென்று தன்னுடைய தலையை உயர்த்தி சிரித்தவர்களாக நபி அவர்கள் தன்னுடைய தலையை உயர்த்துகிறார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, உங்களை சிரிப்பூட்டியது என்ன, நீங்கள் எதற்காக சிரிக்கிறீர்கள் என்று கேட்டபோது நபி அவர்கள் சொல்கிறார்கள், இப்போது எனக்கு ஒரு அத்தியாயம் இறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு இந்த அத்தியாயத்தை இன்ன அஅ்தைனாகல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்ன அஅ்தைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக்க வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அபுதர் என்ற அந்த அத்தியாயத்தை ஓதி காட்டுகிறார்கள். பின்பு சொல்கிறார்கள், கௌசர் என்றால் என்ன என்று தெரியுமா உங்களுக்கு என்று சஹாபாக்களை பார்த்து கேட்டபோது, சஹாபாக்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்குமே அவர்களே நன்கறிந்தவர்கள் என்று சொன்னபோது நபி அவர்கள் சொல்கிறார்கள், கௌசர் என்பது என்னுடைய ரப் எனக்கு வாக்களித்த ஒரு ஆறு என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதிலே அதிகமான மக்கள் தண்ணீர் அருந்தி கொண்டிருப்பார்கள். என்னுடைய சமூகத்தவர்கள் அந்த ஆற்றிலே நீர் அருந்துவார்கள். அதனுடைய அந்த ஆற்றில் இருக்கின்ற பாத்திரங்கள் வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கைகளுக்கு ஒப்பானதாக இருக்கிறது. அங்கே தண்ணீர் குடிக்க வருகிற ஒரு சிலரை மாணவர்கள் தடுப்பார்கள். அப்போது நான் சொல்வேன், என்னுடைய இறைவா, இவர் என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர் என்று நான் அவருக்காக வாதிடுகிற போது அங்கே மாணவர்கள் சொல்வார்கள், மா சதிரி மாதசு பாதக், நீங்கள் உங்களுடைய மரணத்திற்கு பின்னால் இவர்கள் எப்படியான ஃபித்னாக்களை எப்படியான குழப்பங்களை உண்டு பண்ணினார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று நபி அவர்களுக்கு அங்கே சொல்லப்படும் என்கிற செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நபி அவர்களுக்கு நாளை மறுமையில் சுவர்க்கத்திலே அல்லது சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு முன்னால் பாலம், அதாவது சுவர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் இருக்கின்ற அந்த பாலத்திற்கு செல்வதற்கு முன்னால் நபி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆறு என்று தப்சீர்களை அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதே போல நபி அவர்களுக்கு சுவர்க்கத்திலும் மற்றொரு ஆறு வழங்கப்படும், அந்த ஆற்றிற்கும் கௌசர் என்கிற பேர் இருக்கிறது என்று ஒரு சில தப்சீர்களை அறிஞர்கள் தப்சீர் கிரந்தங்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே நபி அவர்களுக்கு சிறப்பித்து இறைவனால் வழங்கப்பட்ட ஒன்றுதான் இந்த கௌசர் என்பதை நாம் இந்த செய்தியின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். அதே போன்று இந்த அத்தியாயம் எதற்காக இறக்கப்பட்டது, இந்த அத்தியாயம் இறங்குவதற்கான காரணம் என்ன என்று நாம் பார்க்கிற போது, அதாவது சபபு நுசூல் என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் இறக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்று நாம் பார்க்கிற போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆண் குழந்தை இப்ராஹிம் மரணித்த போது நபி அவர்களை சந்ததியற்றவர் என்று காபிர்கள் விமர்சிக்க முற்பட்டார்கள். நபி அவர்கள் சந்ததியற்றவர் என்று சொன்னபோது அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே, அதாவது சூரத்துல் கௌசர் என்கிற அத்தியாயத்தின் இறுதி வசனமாகிய இன்ன ஷானி அக ஹுவல் அபுதர்,
இந்நஷானி அக ஹுவல் அபுச்சர் என்ற அந்த வசனத்தை உள்ளடக்கிய இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டதாக நாம் வரலாற்று நூல்களிலே பார்க்கிறோம். எனவே கண்ணியமான என்னர்மை சகோதர சகோதரிகளே, சூரத்துல் கௌசர் என்பது நபி அவர்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு உன்னதமான அத்தியாயம். நபி அவர்களுக்கு நாளை மறுமையில் இறைவன் வழங்க இருக்கின்ற அல் கௌசர் என்கிற அந்த நீர் தடாகத்தை பற்றிய ஒரு அத்தியாயமாக இந்த அத்தியாயம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அத்தியாயம் சொல்கிற விடயங்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா மறுமையுடைய விடயங்களை இந்த உலக விவகாரங்களை விட சிறப்பித்து இங்கே இந்த வசனத்திலே சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அதாவது இன்ன அதைனாகல் கௌசர், நபியே நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு இந்த கௌசர் என்கிற நீர் தடாகத்தை வழங்கியிருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா மறுமையில் இறைவன் நபி அவர்களுக்கு வழங்குவதாக தீர்மானித்திருக்கின்ற அல்லாஹுடைய விதியிலே முந்திவிட்ட இந்த கௌசர் என்கிற நீர்த்தராகத்தை நிச்சயமாக அல்லாஹ் நபி அவர்களுக்கு வழங்கப் போகிறான், வழங்குவான் என்கிற அந்த முன்னறிவிப்பை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு இந்த அத்தியாயத்தின் மூலமாக சொல்கிறான். நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற இந்த கௌசர் என்பது அதனுடைய மகத்துவத்தை இந்த அத்தியாயம் நமக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கின்ற பல நியமத்துகளை விட மறுமையில் இறைவன் கொடுக்கிற அந்த நியமத் அதை இறைவன் இந்த வசனத்திலே சிறப்பித்து சொல்வதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னிடத்தில் இருக்கின்ற பொருளாதாரம், தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு அவன் பெருமை அடிப்பதை விட நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற அந்த கௌசரினுடைய சிறப்பை பற்றி அதன் மகிமையை பற்றி அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்ற இந்த கௌசர் என்கிற நீர் தடாகத்திற்காக வேண்டி நபி அவர்களுக்கு இறைவன் இந்த சிறப்பை கொடுத்த காரணத்தினால் நபி அவர்களுக்கு தொழுகையை கொண்டும் அதே போன்று குர்பானி கொடுப்பதை கொண்டும் அல்லாஹுக்கு சுக்குர் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இரண்டாவது வசனத்திலே கட்டளையிடுகிறான். இன்னா அதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், எனவே நபியே உமக்கு நாம் கௌசரை தந்திருக்கிறோம், அதனால் உம்முடைய ரப்புக்கு நீங்கள் தொழுகையை கடைபிடித்து தொழுகையை நிலைநாட்டி வன்ஹர் நீங்கள் குர்பானி கொடுத்து உங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்து குர்பானி கொடுத்து அந்த குர்பானியின் மூலமாக அல்லாஹுக்கு சுக்குர் செய்கிற அடிப்படையில் ஏழைகள் வசதி இல்லாதவர்களுக்கு உணவளிப்பதற்காக வேண்டி நீங்கள் குர்பானி கொடுப்பீர்களாக என்று அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு கட்டளையிடுவதை பார்க்கிறோம். அதே போன்று மூன்றாவது வசனத்திலே இறைவன் சொல்கிறான், இன்ன ஷானி அக ஹுவல் அபச்சர், உம்முடைய எதிரி இருக்கிறானே, உங்களுடைய எதிரி அவன்தான் நிச்சயமாக உங்களை வெறுக்கக்கூடியவன், அவன்தான் சந்ததி இல்லாதவன், அவனுக்குத்தான் சந்ததி கிடையாது என்று அல்லாஹு தஆலா நபி அவர்கள் சந்ததி அற்றவர் என்று சொன்னவர்களுக்கு பதிலாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். இந்த வசனத்தின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறைஷி காஃபிர்கள் சொல்கிற இந்த குற்றச்சாட்டு நபி அவர்களுக்கு எந்த விதமான கவலையையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக இந்த எதிரிகள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கடைசி இறுதி முடிவு நபி அவர்களுக்கும் நபி அவர்களுடைய மார்க்கத்துக்குமே உண்டு என்று அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தின் மூலமாக வாக்குறுதி அளிப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த அத்தியாயம் சிறிய ஒரு அத்தியாயமாக அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கின்ற மிகச்சிறிய ஒரு அத்தியாயமாக இருந்தாலும் ஆழமான கருத்துக்களை ஆழமான சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு அத்தியாயம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த அத்தியாயத்தை நாம் எவ்வாறு ஓத வேண்டும் என்பதை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். إِنَّا أَعْطَيْنَاكَ الْكَوْثَرَ فَصَلِّ لِرَبِّكَ وَانْحَرْ إِنَّ
شانيك هو الأبتر. صدق الله العظيم. கண்ணியமான சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே என்ன சொல்கிறான் என்பதை நாம் இதனுடைய நேரடி அர்த்தத்தை இப்போது பார்ப்போம். முதலாவது வசனத்திலே இன்னா அஅதைனாகல் கௌசர், நிச்சயமாக நாம் உங்களுக்கு ஹவ்துல் கௌசர், கௌசர் என்கிற நீர்த்தடாகத்தை வழங்கியிருக்கிறோம், தந்துள்ளோம். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய கூட்டத்தினருக்கும் ஒரு கண்ணியமாக இந்த நீர்த்தடாகத்தை, கௌசர் என்கிற நீர்த்தடாகத்தை ஆக்கியிருக்கிறான். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ள தொழுகைகளை உமது நாயனுக்காக தொழுது, உமது இறைச்சகனுக்காக தொழுது, அவனுக்காக அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். சில மனிதர்கள் பிறருக்காக தொழுகைகளை கடைபிடித்து பிறருக்காக குர்பானி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா தனது நபிக்கு அவனையே தொழும்படியும் அவனுக்காக அறுத்து பலியிடும்படியும் நபி அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். இந்த குர்பானியை பொறுத்தவரையில் ஹஜ் பெருநாள் தொழுகையையும், அதாவது இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற தொழுது குர்பானி கொடுப்பீராக என்கிற இந்த தொழுகையும் குர்பானியும் ஹஜ் பெருநாள் தொழுகையையும் அதற்கு பின்னால் கொடுக்கப்படுகின்ற உதுஹியாவையுமே குறிக்கிறது என்று கத்தாத அத்தா இக்ரிமா ரலியல்லாஹு ரஹிமஹுல்லா, அதாவது இக்ரிமா போன்ற தஃப்சீர்களை அறிஞர்கள் இவர்கள் இதற்கு இந்த வசனத்திற்கு அர்த்தம் சொல்வதை பார்க்கிறோம். அதாவது கத்தாத அதா இக்ரிமா ரஹிமஹுல்லா போன்றவர்கள் ஃபஸல்லி லிரப்பிக என்ற அந்த தொழுகையை பொறுத்தவரையில் ஹஜ்ஜி பெருநாள் தொழுகை என்றும், வன்ஹர் என்ற அந்த குர்பானியை பொறுத்தவரையில் ஹஜ்ஜி பெருநாள் தொழுகைகளுக்கு பின்னால் கொடுக்கப்படுகின்ற அந்த உதுஹியாவை குறிக்கின்ற குர்பானி என்றும் அர்த்தம் சொல்வதை பார்க்கிறோம், விளக்கம் சொல்வதை பார்க்கிறோம். இறுதியாக இறைவன் சொல்கிறான், இன்ன ஷானி அல் அபுத்தர், நிச்சயமாக உங்களை வெறுக்கக்கூடியவன், உங்கள் எதிரி அவனே சந்ததியற்றவன் என்று அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தையை சொல்வதை பார்க்கிறோம். அபுத்தர் என்று சொன்னால் சந்ததியற்றவன், மனிதர்களிலே பிள்ளைகள் இல்லாதவர்கள் என்ற அர்த்தம் அங்கே அபுத்தர் என்ற வார்த்தைக்கு சொல்லப்படுகிறது. நபி அவர்களுடைய ஆண் மகன், அதாவது நபி அவர்களுடைய ஆண் பிள்ளைகளில் ஒருவர் இறந்த சந்தர்ப்பத்திலே காபிர்களில் ஒருவர் நபி அவர்களை பார்த்து சந்ததியற்றவர் என்று சொன்னபோது அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தை இறக்கியதாக நாம் வரலாற்று நூல்களிலே ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அத்தியாயம் மிகச்சிறிய அத்தியாயமாக இருப்பதனால் இந்த அத்தியாயத்தை நாம் ஒவ்வொருவரும் மனப்பாடம் செய்து நம்முடைய தொழுகைகளிலே இந்த அத்தியாயத்தை ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த அத்தியாயம் சொல்கிற அர்த்தங்களை விளங்கி நாம் நம்முடைய தொழுகைகளில் இந்த அத்தியாயத்தை ஓதுகிற போது நிச்சயமாக நம்முடைய தொழுகைகள் உயிரோட்டமுள்ள தொழுகைகளாக அமையும் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து செயல்படுவோம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.